ஸோ தமிழ் சினிமாவை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ்லாம் நிறைய மல்டி ஸ்டாரர் மூவிஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மூவிஸ்லாம் யார் யார் நடிக்க போகிறாங்க அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மோகன்லால். மலையாள சினிமாவோட லீடிங் ஹீரோவா இருக்கிற மோகன்லால் லூசிபர் படத்துக்கு அடுத்ததா இட்டிமணி மேட் இன் சைனா படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தை ஜி பி அண்ட் ஜோஜு டைரக்ட் பண்றாங்க. ராதிகா ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கரீனா கபூர். பாலிவுட் லீடிங் ஹீரோயினா இருக்கிற கரீனா கபூர் வீரேதி வெட்டிங் படத்துக்கு அடுத்ததா குட் நியூஸ் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஹிந்தி மீடியம் படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாக போற அங்கிரேசி மீடியம் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கேரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல காப்பா நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவோட லீடிங் ஹீரோவா இருக்கிற மகேஷ் பாபு மகரிஷி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. மே 9 ரிலீஸ் ஆக போற இந்த படத்துல பூஜா ஹெக்டே, அல்லரி நரேஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. மகேஷ் பாபுவோட 25th பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டை மே 1 நடத்த போறதா சொல்லியிருக்காங்க.